வெல்கம் டு ஆதம்னிசா வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷனரிசியை மட்டும் வச்சு இட்லி மாவு நம்ம எப்படி பண்றது, ரொம்ப வருஷமா பெரியவங்கள்ட்ட எங்க வீட்டில் பெரியவங்கள்ட்ட கேட்டு நான் செய்யறது இது. பார்த்தீங்கன்னா ரேஷனரிசி நல்ல அரிசி போட்டிருக்காங்க, நல்ல குண்டரிசியில் நீட்டமான அரிசியிலே நல்ல அரிசி, ஒரு கருப்புள்ள ஒரு வண்டில் நல்ல சூப்பரான அரிசி இந்த வட்டம் போட்டிருந்தாங்க. இதில் எப்படி வெள்ளை வெள்ளையர் இட்லி நம்ம சுடுறது அதோட ட்ரிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன், அந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் இட்லி அப்படி மல்லிப்பூ மாதிரி குஸ்பு இட்லி மாதிரி நமக்கு வரும். வாங்க வீடியோக்களை போய் பார்ப்போம். இப்போ ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசியும் பச்சரிசி மட்டும் நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த கப்போ டம்ளரோ எதில் வேணால் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் தான் நான் அதிகம் மெஷர்மெண்ட் பண்ணுவேன், அதனால் கப்பில் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்பில் வந்து நம்ம ஒரு 6 கப்பு புழுங்கல் தட்டை நம்ம எடுக்கக்கூடாது, ஃபுல்லாக எடுக்கணும். தலை தட்டை எடுத்தோம்னா உளுந்து அதே அளவில் போடணும், நம்ம உளுந்து ஃபுல்லாக தான் நம்ம போட போகிறோம். அதனால் நம்ம ஃபுல்லாக அப்படி கும்மாச்சியாக நம்ம அளவு எடுத்து தான் நம்ம வைக்கணும். அப்படி இப்படி எடுத்து அள்ளி அளந்து தான் நம்ம எடுக்கணும். இதுதான் நம்ம இப்படி அளந்தால் தலை தட்டி அளவு, நம்ம ஃபுல்லாக தலை தட்டாமல் எடுக்கிறோம், ஃபுல்லாக அளவு எடுக்கிறோம். இதில் நம்ம 6 கூட புழுங்கு அரிசி நம்ம போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கழுவிட்டு நம்ம ஒரு கல் மட்டும்தான் அரிக்கிறதுக்காக இந்த மாதிரி குண்டா சட்டி எடுத்துக்குவேன், சில்வர் குண்டா சட்டி வச்சுருக்கேன். இதில் நான் அரிச்சு எடுத்துகிட்டு மாவு ஆட்டி வைக்கிறது வேறு ஆட்டி வச்சுக்குவேன். இதில் நம்ம வளர்ந்துக்க போகிறோம். ஒன்று எடுத்திருக்கேன், 2 6 கப் அரிசி நான் எடுத்துக்கிட்டேன். நான் அளந்து ஆல்ரெடி நான் எடுத்துகிட்டு வந்தேன். 6 கப் அரிசி நான் ஃபுல்லாக போட்டுட்டேன், புழுங்கு அரிசி ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. 6 கப் அரிசி நான் போட்டுட்டேன். இப்போ பச்சரிசி நம்ம எடுத்துக்கிறோம். பச்சரிசி நான் இப்போ தான் கடையில் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்தோம், அது ரேஷன் அரிசி தான் பாருங்க. பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஒரு பழியிருந்து இருக்கு, இன்னும் கொட்டி கூட வைக்கல நான், இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா சூப்பர் அரிசியாக இருந்துச்சு, ஒரு தூசி மண் எதுவுமே இல்லை, நல்லா விளையாண்டுருந்துச்சு, கடை அரிசி மாதிரி இருந்துச்சு. கடையில் வாங்கிதே நான் ஊற போட்டேன். இந்த தான் 3 கிலோ தான் போட்டாங்க, ஒரு காடிக்கே 3 கிலோ போட்டாங்க. இப்போ இதில் நம்ம 2 கப் எடுத்துக்க போகிறோம். இன்னும் மேலே இந்த பக்கெட்டில் கொட்டி வைக்கணும். இதில் நம்ம இதே மாதிரி பூமாச்சி அளந்து நல்லா நிறைய அளந்து 2 டம்ளர் எடுத்துக்கிற போகிறோம். 2 கப்பு ஒன்றாவே நம்ம அளந்துக்கலாம். அரிசி இப்போ வச்ச அரிசி போட்டு 2 முட்டை மொத்தம் 8 கப் அரிசி நம்ம போட்டிருக்கோம். இப்போ 8 கப்பு புழுங்கு அரிசியும் பச்சரிசி நம்ம எல்லாம் கலந்து எடுத்துகிட்டு இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கணும். நல்லா எவ்வளோ ஒரு 5-6 தடவை கழுவிடணும். கழுவிட்டு உப்பு போட்டு கழுவணும். ஃபஸ்ட்டு 4 தடவை சும்மா கழுட்டு, அப்புறம் ஈரமாக இருக்கப்போ உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுறப்போ நல்லா இன்னும் நமக்கு இந்த பச்சரிசி இந்த ரேஷன் அரிசி அப்படி ஒரு பிசுபிசுப்பாக வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, கையில் அப்படி தொடரப்போ தெரியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் நல்லா போய் நல்லா பளபளன்னு ஆயிடணும். கழுவுறதுலேயே முக்கால்வாசி நம்ம க்ளீன் ஆனாதே இட்லி நமக்கு வெள்ளை வெள்ளையர்னு அழகாக வரும் பார்த்துக்குங்க. இஸ்ட்டு ஒன்றா தான் கணக்கு. நம்ம 8 கப்புக்கு 1 கப்பு புழுங்க உளுந்து போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். உளுந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எனி பிராண்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ராம்நாட்டில் வந்து கேகே உளுந்து நாங்கள் வாங்குவோம், அது எப்பயுமே நல்லா பொங்கும் எங்களுக்கு. இதுதான் நான் ஊற வச்சுக்குவேன். ஊற வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இதை அரிசி ஊற வச்சுட்டு, இது நான் இப்போ அரிசி நைட்டு நான் ஊற வச்சு காலையில் மாற்றோம்னா உளுந்து வந்து 2 மணி நேரம் ஊறினா போதும், அந்தளவுக்கு ஊறினா போதும். ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், அப்போ தான் சில்லாக நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ உளுந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அளந்து எடுத்து வச்சுக்கே நம்ம களி ஊறப்போ சரியாக இருக்கும். குமாச்சி அந்த அரிசி அளந்த மாதிரி இது எடுத்துட்டேன் நான். 1 கப்பு ஃபுல்லாக நம்ம 8க்கு 1 கப்பு ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். உளுந்து அப்படி தலை தட்டி எடுத்துடக்கூடாது, ஃபுல்லாக தான் நம்ம எடுக்கணும். உங்கள்கிட்ட காட்டுறக்கான்னு நம்ம அப்படி பண்ணேன். தலை தட்டி எடுத்தால் நமக்கு கம்மியாயிரும், ஃபுல்லாக நம்ம எடுத்து ஊற போட்டுக்கறணும். உளுந்துலாம் 2 டைம் கழுவுனா போதும், ரொம்ப கழுவுன அவசியம் கிடையாது. நம்ம அரிசியத்தை நிறைய டைம் கழுவ வேண்டியது இருக்குது. உளுந்து நம்ம அளந்து எடுத்துட்டோம். வெந்தயம் 1 டீஸ்பூனு. வெந்தயம் நைட்டே நம்ம ஊற வச்சிடல, இப்போ அரிசி ஊற வைக்கிறப்ப உளுந்து மட்டும் 2 மணி நேரம் ஊறினா போதும். 1 டீஸ்பூன் வெந்தயம் நம்ம தனியாகவே ஊற போடுறோம், அரிசியோட உளுந்தோட போட மாட்டேன் நான். உளுந்து ஆட்டுற மணி போட்டு நான் ஆட்டிக்கலாம், நான் ஆட்டுறப்ப காட்டுறேன் நான். 1 டீஸ்பூன் உளுந்து போதும். இப்போ 8 கப்பு நம்ம அரிசி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அதை கழுவிக்க போகிறோம். இப்போயே நான் இதை ஊற வைக்க போகிறேன். உளுந்து நம்ம 8 கப்புக்கு 1 கப் உளுந்து நான் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம அரைக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு கூட ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் கிடையாது. ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். சப்போஸ் நம்ம இப்போயே ஊற வச்சாலுமே 1 மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படுத்துடலாம். நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்து தொழுதுறப்ப ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஆட்டுறப்ப கரெக்டாக இருக்கும் பார்த்துக்குங்க. நான் இப்போ எடுத்து மட்டும் வச்சிருவேன். வெந்தயம் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை நம்ம இப்போயே கழுவிட்டு ஊற வச்சிடணும். வெந்தயத்தை 2 தடவை கழுனா போதும், உளுந்தி 2 தடவை கழுனா போதும். அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைம் இப்படி 2 கையிலையும் இப்படி தேய்ச்சி கழுவணும். அப்போ நமக்கு இட்லி நல்லா பளிச்சுன்னு சூப்பராக வரும். நல்லா 2 கையில் வச்சு தேய்க்கிறப்ப நல்லா நமக்கு இட்லி நல்லா அதில் இருக்க அழுக்கு நல்லா போயிடும். ரேஷன் அரிசின்றப்ப நல்லா அழுக்காக இருக்கும் பார்த்துக்குங்க. நல்லா தேய்ச்சி தேய்ச்சி ஒரு 4 வட்டம் கழுவிடணும். எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அழுக்கு வரும் பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு அழுக்கு இல்லாத அளவுக்கு நம்ம கழுவிக்கணும். பார்த்தீங்கன்னா 2-3 இடம் நல்லா நான் கழுவிட்டேன். கழுவுனதுக்கப்புறம் இப்போ உப்பு கல் உப்பு
அது ஃபஸ்ட்டு இருக்க தூசி மண்ணெல்லாம் போனதுக்கப்புறம் குப்பையெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த உப்பு போட்டு தேய்க்கிறப்ப நல்லா இது மேலே இருக்க அழுக்கெல்லாம் இன்னும் நல்லா பளிர்னாயிரும். இந்த மாதிரி உப்பு போட்டு நம்ம தேய்ச்சி 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 நல்லா கழுவுறப்ப இந்த ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது பார்த்துங்க. இந்த அளவுக்கு அழுக்கிருக்கு பார்த்தீங்களா, ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லே எல்லாம் நல்லா நமக்கு மனமாக இருக்கும். அதுக்கு இந்த உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி நம்ம கழுவிக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கலாம். ரொம்ப ஒன்பது நாளோட கழுவுறோம் இப்படி இருக்குன்னு தண்ணி பளிர்னு நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சுத்தமாகிற அளவுக்கு நல்லா கழுவிடணும் பார்த்துக்குங்க. சுத்தமாகிடுச்சு, இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி அப்படி ஊற வைக்க போகிறோம் அவ்வளோதான். இப்போ நல்லா கழுவியாச்சு, கழுவுனதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுட்டோம். அப்படியே நம்ம அரைக்கிறது தான், இந்த தண்ணியை ஊற்றி கூட நம்ம அரைக்கலாம். அந்தளவுக்கு சுத்தமான தண்ணியாக தான் இருக்குது. நம்ம அப்படியே ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம ஊரில் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். டைம் வேணால் 6 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும், சுத்தமாக நல்லா சூப்பராக ஊறிடும். நம்ம கிரைண்டர் அரைக்கணும், ரேஷன் அரிசிட்டு ஊற லேட் ஆகும்ல, அப்புறம் ஊறிட்டுறப்ப நம்ம அதை அப்பறைக்கப்ப கரெக்டாக வந்துடும். நமக்கு அரிசி கழுவணுமே வெந்தயத்தை கழுவிட்டு வந்துட்டு வெந்தயத்தை தண்ணி ஊற்றி வெந்தயம் 3 கிலோ தண்ணி ஊற்றினா போதும். அரிசி ஓரளவுக்கு ஊறி நல்லா ஊறிடுச்சு, அப்புறம் இப்போ நம்ம உளுந்து ஊற போட்டுக்கப்புறோம். உளுந்து நல்லா 2 மணி நேரம் ஊறணும், 1 மணி நேரம் வெளியில் வச்சு ஊறிட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுட்டு நல்லா பொது பொது நமக்கு பொங்கி வரும். இப்போ நான் கழுவிட்டு ஊற வைக்கிறது காட்டிடுறேன். சும்மா 2 தடவை கழுனா போதும் நமக்கு. கழுவிட்டு வந்துட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுருவோம். 1 மணி நேரத்தில் நமக்கு ஊறிடும். அரிசி நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்கன்னா, தெரியும் உங்களுக்கு நல்லா அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதில் வச்சு நான் எடுத்திருக்கேன், இதே ஊறி இருக்கு. இந்த மாதிரி கூலிங்கில் இருந்தாலே நமக்கு சூடேறாது, நல்லா உளுந்து பொங்கி வரும் பார்த்தீங்களா. அவ்வளோ ஃப்ரிட்ஜில் வச்சது தெரியுதா, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறோம். 1 மணி நேரம் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் நம்ம ஜிஞ்சு பாருங்க, வேலை பார்க்குறப்ப அவங்களும் வருவாங்க. இப்போ கிரைண்டரை பண்ணி ஓடியே போயிடுவா. கிரைண்டர் கட்டதுக்கு வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம அரிசி ஊற பொறுப்பே ஊற போட்டு வெந்தயத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டிக்கிறணும். வெந்தயத்தை ஃபஸ்ட்டு ஆட்டிட்டு தான் நம்ம அப்புறம் உளுந்து போட்டுக்கிறணும். அந்த அந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு சார் நல்லது உடம்புக்கு, அதோடய சேர்த்துக்கலாம். வேண்டோட சவுண்டுக்கு பயப்படுறா. நல்லா வெந்தயம் நல்லா சாஃப்டாக அரைஞ்சிடணும், அப்புறமா தான் உளுந்து போடுறோம். இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம். இதை தொழிச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதை தண்ணி கீழே ஊற்றிடக்கூடாது. இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அரைக்கணும். தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி நம்ம தொழிச்சு தொழிச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு கணிதம் ஆஃப் பண்ணேன். வெந்தயம் இந்த அளவுக்கு அரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, வெந்தயம் இந்த அளவுக்கு நல்லா போது போதுன்னு அரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம உளுந்து போடணும். தண்ணி தொழிச்சு தொழிச்சு ஃபஸ்ட் நல்லா அந்த உளுந்து தண்ணியிலேயே அரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி தொழிச்சு தொழிச்சு நம்ம அரைச்சிக்கிறோம். 20 நிமிஷம் நல்லா பொது பொதுன்னு பொங்கி வந்துடும். என்னோட பிரீத்தி ஐக்கானிக் கிரேட்டர் நல்லா 20 நிமிஷம் சூப்பராக அரைஞ்சி வந்துடும். நம்ம அரிசி அரைச்சிக்கலாம். இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இப்படி கொஞ்சம் நேரம் சுற்றும், அங்கே 10 நிமிஷம் சுற்றும். அப்படின்ற போது நம்ம தள்ளி விடுற வேலையே இருக்காது. அந்த அந்த காலத்தில் உரல் ஆட்டுற மாதிரி ரெண்டு பக்கம் ஆட்டுறா நமக்கு சீக்கிரம் நல்லா சூப்பராக ஆட்டிடும். இந்த பக்கம் 2 இது வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறது. எல்லா கிரைண்டரில் ஒன்று இருக்கும், இந்த ப்ராடக்டில் மட்டும் 2 வச்சுருப்பாங்க. அப்புறப்ப 2 பக்கம் அதே தள்ளி விட்டு சூப்பராக சாஃப்டாக அரைஞ்சி வந்துடும். கொஞ்சம் சவுண்டு மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது, ஆனால் அப்படித்தான் எல்லா கிரைண்டருமே இருக்குது போல். மற்றபடி இந்த கிரைண்டர் எல்லாம் சூப்பராக இருக்கும். கிரைண்டர் நல்லா 2 பக்கமும் ஆட்டும். இப்படி ரொட்டேட் பண்ணால் அப்படியே திருப்பி ரொட்டேட் பண்ணோம் 2.5 நிமிஷம். அப்படி ரொட்டேட் பண்ணுறப்ப காட்டுறேன். நினச்சி பாருங்கள், நான் எங்கே வேலை செய்கிறேன்னா வந்து கூட உட்காந்துக்குவாங்க, கூட படுத்துக்குவாங்க. பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. நம்ம உளுந்து ஆடிக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு உளுந்தே ஆட்டி அரைக்க போகிறோம். இது அரிசி வந்து கல் மண்ணு எப்படி இருக்கும் இல்லை, 1-2 இருந்தால் கூட நம்ம சுத்தமாக இருக்குன்றக்கான இப்படி அரிசிக்குவேன். அதுக்கு இந்த பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்படி ஆட்டி இப்படி லைட்டாக அப்படி குத்தி விட்டுறப்ப ஒரு கல் சின்ன தூசி இருந்தாலும் அடியில் போயிரு மாற்றுக்குங்க. இப்படி ஆட்டி விட்டு இது எங்கள் மாமியா எங்கள் அம்மாலாம் சொல்லி கொடுத்தது, இப்படி தான் செய்வாங்க எங்கள் அம்மா எங்கள் மாமியாலாம். இப்படி பண்ணிவிட்டு இப்படி எடுத்துடுறது. இதில் வந்து 1-2 நெல் உம்மி கிடந்தாலும் இப்படி சுத்தமாக நமக்கு வந்து இப்படி அரைச்செடுக்கிறப்ப அதுக்கு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறது. எந்த அரிசினாலும் நம்ம அரைச்சிக்கிறது நல்லது தான். யாரும் கடைசியாக உங்கள்கிட்ட கல் இருந்தால் நான் காட்டுறேன். இந்த மாதிரி அரைச்சரிச்சு எல்லாத்தையும் போட்டுறணும். இப்படி இப்படி குத்தி குத்தி விட்டு இப்படி அரைக்கணும். நல்லா பாருங்க, பொது பொருள் வந்துருச்சு. அந்த சின்ன கிரைண்டர் போட்டு 10 நிமிஷம் சூப்பராக பண்ணி வந்து நம்ம மசஞ்சிருச்சு. இப்போ தண்ணி தொடச்சு தொடச்சு நம்ம அரைக்க போகிறோம் அவ்வளோதான்.
தான் அரையணும். அதிகமான கல்லில் லைட்டாக தூசி சின்ன சின்ன பொடி மணல் மாதிரி தெரியுது பார்த்திங்களா, இது கூட நம்ம அதில் அரைக்கிறப்ப ஃபில்டர் ஆயிரும். இந்த மாதிரி தெரியுது பார்த்திங்களா, இது நம்ம கழுவி கிழவுத்திட்டு நமக்கு அந்த நறுக்குன்னு கல் எதுவும் அடிபடாது. அதுக்கு இந்த மாதிரி அரைச்சிடுறது, முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி போடுங்க, அது நல்லது. உளுந்து நல்லா பொங்கி ஆடிருச்சு பார்த்திங்கன்னா, நல்லா நைஸாக சூப்பராக பொங்கி புது புதுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில், இந்த தண்ணியில் வந்து நம்ம போட்டு பார்ப்போம். இப்படி உருண்டுக்கிட்டே மிதந்துச்சுன்னா நல்லா பொங்கிருச்சுன்னு அர்த்தம், நல்லா உருண்டு போது போது நல்லா ஆடி வந்துருச்சு. இப்போ நம்ம தோண்டிட்டு மாவை ஒரு பாக்ஸ் அள்ளி வச்சுட்டு நம்ம அரிசியை போட்டுக்க வேண்டிதான். நான் இந்த பாத்திரத்தில் எடுத்துக்குவேன், அப்போதே மாவு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி நம்ம டப்பாவில் போட்டு வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அரிசி பொறுப்பில் தண்ணி விட்டு பண்ணும், தண்ணி விட்டு விட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சாத்தே நமக்கு நல்லா அரைப்படும். ஆனால் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரிசியை போட்டு நல்லா அரைச்சிக்கிறணும். ஆனால் நான் அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ பக்குவம் இருக்குன்னு நான் காட்டுறேன், எந்த அளவுக்கு மாவு வரையன்னு நான் காட்டிடுறேன். மாவு நல்லா ஆல்மோஸ்ட் அரைப்பட்டுருச்சு. இப்போ உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு காட்டுறக்காண்டி சவுண்டு கேட்குறக்காண்டி போட்டிருக்கேன். இப்போ உப்பு நம்ம இதுலேயே தேவையான உப்பு போட்டு நம்ம அரைச்சிடலாம். மாவு நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா வந்துருச்சு, நல்லா நைஸாக லைட்டாக ரவை பொடி ரவை இருக்கும் அந்த ரவை பக்குவத்துக்கு வந்துருக்கணும். அப்படியே ஓட விட்டு நல்லா நான் அப்படியே இது சாச்சுக்குவேன். நல்லா பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா நம்ம அடித்து கலக்கிறப்ப நல்லா மாவு நல்லா பொங்கிக்கிட்டு சூப்பராக இட்லிலாம் நல்லா பஞ்சு போல் வரும். அதுக்கே பெரிய பாத்திரத்தில் போட்டு நம்ம அடிக்கிற கலக்கிறக்கான இந்த பாத்திரத்தில் மாவு எடுத்துக்கிட்டேன் நான். மாவு நம்ம ஃபுல்லாக வடிச்சிட்டோம். இந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு அரைட்டம் தண்ணி ஊற்றி சுத்துக்கு ஓட விட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவைக்கு நம்ம தண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து அரைச்ச மாவு இதில் தான் இருக்குது. அரிசி மாவு எல்லாம் ஒன்றா போட்டுட்டு நல்லா அப்படி அடிச்சடிச்சு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணோம். நம்ம கையில் தான் பண்ணணும், அப்போத்தே அந்த கை சூட்டிலே அந்த மாவு நல்லா புளிச்சு சூப்பராக பொங்கி வரும். அரிசி வரைக்கும் நல்லா அடித்து கலக்கியாச்சு. மாவு இந்த அளவு பக்குவத்தில் இருக்குது, நம்ம பொங்கி வரப்போ கரெக்டாக வந்துடும். நல்லா அடிச்சு கழிட்டு ஒரு பாக்ஸில் நம்ம எந்த டப்பாலை எடுத்துக்கோமோ அந்த டப்பாவை ஊற்றி வச்சுக்கலாம். நான் இந்த டப்பாவில் தான் ஊற்றி 6 மணி நேரம் வெளியே வச்சோம்னா கரெக்டாக பொங்கி வர கரெக்டாக இருக்கும். ஒரு சாயங்காலம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டு டப்பால் நல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டு இதில் அப்படியே முடி வச்சு பொங்குறதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் நான் விட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா, இந்தளவுக்கு நம்ம பாத்திரம் விட்டுக்கிறேன். எப்பயுமே ரொம்ப மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா பொங்கி வந்துடும். இந்தளவுக்கு இடம் இருக்குது அப்புறம் பொங்குறப்ப இது கரெக்டாக வந்துடும். இதை இதை நான் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். இதில் நான் ஊற்றி வச்சுக்கிட்டு இப்போ லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு காட்டுறேன். 10 மணிக்குள்ள ஆட்டி வச்சுருப்பேன். 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைய வேலை பார்த்துட்டு அப்படியே ஆட்டினேன். பாருங்கள் நல்லா 1 மணி தான் ஆகுது. 3 மணிக்கு அப்படி பொங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அப்படியே மாற்றி ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த அளவுக்கு பொங்கிருக்கு நம்ம காட்டுறேன். இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு பொங்கி, இந்த அளவுக்கு பொங்கி வந்து நமக்கு இட்லி வந்து நல்லா பந்து மாதிரி வரும் பார்த்துங்க. இந்த அளவுக்கு பொங்கி வரணும், அப்படியே காற்று மாதிரி இருக்கணும். நல்லா ரொம்ப அடித்து கலக்காமல் லைட்டாக கலந்து நம்ம மாவு எடுத்து வச்சிடணும். மாவு எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நைட் அப்புறம் மூத்திர பார்த்துக்கலாம். இப்போ காலைல 9 மணிக்கு வச்சு மணி பாருங்கள், 2:30 தான் ஆகுது. 3 மணி கூட ஆகலை, 2:30 தான் ஆகுது. இப்போயே நமக்கு வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. நைட்டே நம்ம ஊற போடுறோம்ல அப்படின்ற பொங்கி வந்து நம்ம தூக்கி இப்போ கலந்து மாற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதில் முக்கால்வாசி இதில் முக்கால்வாசி மாற்றி வச்சுட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஊற்றுறப்போ உங்களுக்கு இட்லி ஊற்றுறப்ப எடுத்து காட்டுறேன். இப்போ நைட் டிஃபன் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். நல்லா பொங்கி வந்துருக்கு பாருங்கள். நம்ம மாவு பாதி எடுத்து வச்சு நல்லா பொங்கி இருக்குது. இப்போ நல்லா அப்படி ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, நல்லா ஒரு 4 தடவை மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதி வர வந்து நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி, நல்லா அப்படியே ஊற்றிக்கலாம் நம்ம எல்லா தட்டிலையும். எனக்கு இட்லி துணியே இந்த கலராக இருக்குன்னா நான் ராகி சேமியா ராகி புட்டில் அடிக்கடி அவிப்பேன். எங்கள் வீட்டில் இட்லி ஊற்றுறது ஒரு நாள்னா வாரத்தில் 2 நாள்னா ராகி சேமியா ராகி புட்டு நாங்கள் அடிக்கடி ஸ்நாக்ஸ்க்கே செய்வோம். அதனால் துணி இந்த கலராக இருக்குது. புளியை நம்ம எப்பயுமே அளவாக அழகாக ஊற்றுறப்ப அந்த இட்லியோட அழகுமே நல்லா இருக்கு மாற்றுங்க. நல்லா அளவாக ஊற்றுற மாற்றுக்குங்க. வெந்து வரப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வரும். நம்ம வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். ஒரு 8 நிமிஷத்தில் சூப்பரான இட்லி நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம ரேஷன் அரிசி மட்டுமே போட்டு நம்ம ரெடி பண்ண இட்லி வேகட்டும். இட்லி நம்ம எந்திரிச்சான்னு பார்த்துக்கலாம். துணி போடாமல் நம்ம அவிச்சோம்னா அப்படியே ஸ்பூன் வச்சு எடுக்கலாம். நம்ம துணி போட்டுக்கலாம், தண்ணி தொடச்சி விட்டு இப்படி ஓட்டை போட்டு பார்த்தா வெந்துருச்சுன்னா ஒட்டியிருக்காது. நம்ம கையில் கையில் ஒட்டவே இல்லை பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு இருக்கணும். ஒட்டலாம் வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இட்லி எடுத்து காட்டுறேன்.
இப்போ தறி போட்டுக்கலாம். சூடு பயங்கரமான சூடாக இருக்குது. நம்ம தண்ணி தொளிச்சு விட்டு எடுக்கிறப்ப நல்லா சூப்பராக வந்துடும் பார்த்துங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்களேன், கொதிக்குது. நான் ஆரம் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருக்கு பார்த்துக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. இப்படி பார்த்தா வந்துடும் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. நீ இந்த அளவுக்கு ரேஷன் அரிசி மட்டும் போட்டு நல்லா வெள்ளை வெளியே குஸ்பீட்லியாட்டு எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா. இதே அளவு கூட செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். நல்லா ஒரு சாஃப்டாக பர்ஃபெக்டாக இப்படி கை வச்சு அமுக்கிற மாதிரி எப்படி இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டான இட்லி நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே போடுங்க, கரெக்டாக வந்துடும். மாவு ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது பொங்கினதுக்கப்புறம். நல்லா சும்மா நாலு சுற்றிட்டு அப்படியே ஊற்ற வேண்டியதான். பாருங்கள் அப்படி பிச்சு கூட காட்டுறேன் இந்த அளவுக்கு இருக்கும் பாருங்களேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்களா இப்போ சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் இதே பக்குவத்தோடு செஞ்சு பாருங்கள். தோசை சுட்டும் காட்டுறேன் நான். மாவு இந்தளவு கரைச்சி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு பெரிய தோசை வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாம். தோசை மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் பார்த்துக்கங்க. பச்சரிசி மாவு உளுந்து வெந்தயமாக போட்டுருக்கோம்ல, நல்ல வெப்பொன் நேரமாக சூப்பராக வரும் பார்த்துக்கங்க. நமக்கு எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி மேலே இழுத்து விட்றப்ப நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் மொறு மொறு நம்ம கிடச்சிடும். தோசை சுட்டு எடுத்துகிட்டே நல்லா பாருங்கள் எப்படி பொன்னரமாக அப்படி கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக வந்துருச்சு. நல்லா மொறு மொறுன்னு கலர்ஃபுல்லாக நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி தோசை சூப்பராக வந்துருந்துச்சு. இட்லியுமே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாவு வச்சு இட்லி தோசை ஊத்தாப்பம் கார பணியாரம் இனிப்பு பணியாரம் நம்ம எல்லாமே செய்யலாம். இட்லி அவ்வளோ ஸ்பான்ஸாக இருந்துச்சு. நீங்கள் இதே அளவோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அவுட் புட் வந்துச்சு, உங்களுக்கு இட்லி நல்லா வந்துச்சா தோசை நல்லா வந்துச்சா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவாக இருக்கும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.